வணக்கம், நான் வெங்கட். மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா சினிமா வெற்றி முழுமையான ஓரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ முதல் முதல்ல பார்க்குறவங்க வீடியோ என்ன ஒரு சேனல் இன்ட்ரோ அப்படின்ற வீடியோ அவசியம் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலை பற்றி என்னை பற்றி உங்களுக்கு முழுமையாக புரியும். நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க ரோலிங் சார் அப்படின்ற சேனல் வந்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே வந்துடுங்க. அங்கே ஆக்டிங் டிப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஆக்டிங் கிளாஸ் சேரணும் அப்படின்றவங்க அதில் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். தம்பி ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், புரோட்டாகனிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி. நான் சினிமாவுக்கு வந்த டைம்லேயும், சேரன் சார்கிட்ட வேலை பார்த்த டைம்லேயும், நான் படம் பண்ண டைம்லேயும் இந்த புரோட்டாகனிஸ்ட் அப்படின்றது இந்த உச்சரிப்பு எனக்கு வரல. ஆங்கில மொழி அப்படின்றது எனக்கு பெரிய புலமை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசுகிறத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுறது ரொம்ப தடுமாற்றம். இதுதான் எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அந்த இதில் வந்து நான் இந்த லெவலில் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ படம் பண்ணும் அந்த இதுக்கு போயிட்டுருக்கவங்க, இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்காகவே இருக்கணும். அந்த டைமில் என்னென்னா, படிப்பு அப்படின்றது இல்லை மற்ற விஷயங்களுக்கு பெரிய இது கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து கதை டிஸ்கஷனில் உட்கார்றதுக்கான தன்மை இருக்கா? கதை விவாதம் பண்ணுறப்ப, பெரிய பெரிய ஆட்களோட உட்காந்து பேசுகிறப்ப, ஒரு கருத்தை மறுத்து பேசணும் அப்படின்றப்பயே, ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்பயே, அதற்கு சரியான கருத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல கருத்தை மறுத்து பேசணும். இல்லை, அதாவது இந்த சீன் சரியில்லைன்ட்டு உங்கள் டைரக்டர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக இன்னொரு சீன் சொல்ல தெரியணும், அதற்கான அறிவு வேணும், அதற்கான அனுபவம்லாம் இருந்தால் தான் அதை நீங்கள் மறுக்கணும். இந்த இதெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு இருக்கிற நாலேஜ். சும்மா அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் சீன் நல்லால அப்படின்னு சொல்லிட்டா, அது சொல்கிறது வந்து படம் பார்க்குறவங்களுடைய ரசிகர்கள் கூட சொல்லுவாங்க, விமர்சகர்கள் சொல்லுவாங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க சொல்லுவாங்க. பட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசோசியேட் கோ டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து, சார் இந்த சீன் நல்லல சார் அப்படின்ட்டு டைரக்டர்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்கிறோம், சரி இதுக்கு வேறு ஆல்டர்னேட் என்ன சொல்லு, வேறு சீன் சொல்லு அப்படின்னா சொல்லணும். அது அன்னைக்கு சொல்லினாலும் அடுத்த நாள் சொல்லணும், இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சாவது யோசிச்சு சொல்லணும். இந்த திறமை இருக்கிறவங்களும் டிஸ்கஷனில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. நல்லா டிஸ்கஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் மெதுவாக வேலை பார்ப்பாங்க, அது சில டைமுக்கு ஒத்து வராது. அதனால் ஸ்பாட்டுக்கு மட்டும் அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் தீயாக வேலை பார்ப்பாங்க, ஆனால் வந்து டிஸ்கஷனில் கோட்டை விட்டுருவாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் சில பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு டைரக்டர் தன்னுடைய டீமில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும்ன்ட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவார். இவங்க வந்து ஸ்பாட்டில் பக்காவாக வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் கிளாப் படிக்கிறது, எடிட்டிங் போட்டுறது, இந்த மாதிரியான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைக்கு யூஸ் பண்ணி பரவாயில்ல. இல்லை இவன் கதை நல்லா பேசுவோம் அப்படின்றப்ப டிஸ்கஷனுக்கு அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். ரெண்டுமே வரவங்க தான் வந்து மேக்ஸிமம் நிறைய வேலையை கற்றுக்க முடியும். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் சுணங்கி போய் உட்காந்துருவாங்க, உடம்புலாம் முடியாது, சுணங்கி உட்காந்துருவாங்க. அதுதான் இப்போ இந்த விஷயங்கள் அப்படின்றப்ப நான் அதை கேள்விப்படல. உங்களுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்றப்ப, சும்மா காலேஜ் முடித்தோம் முடிக்கிற டைம்லேயே நீங்கள் இப்போ தான் ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போயிட்டுருக்கீங்க, சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னாக்கா உங்களை விட திறமசாலிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இங்கே இருக்காங்க அப்படின்றப்ப, நீங்கள் என்ன பண்ணணும், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஒரு இங்கிலீஷை வந்து நல்லா ஃப்ளூவெண்ட்லியாக பேச, இல்லை அவங்க பேசுகிறத கேட்டு ஃப்ளூவெண்ட்லியாக இருந்தாலும் பேசிக்காகவாது பேச தெரியணும் நம்ம உங்களுக்கு. எனக்கு இப்போ கதை கேட்குறவங்க எல்லாமே கார்பரேட் செக்டர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பத்து வார்த்தை பேசுனா ஆறு வார்த்தை ஏழு வார்த்தை ஆங்கில வார்த்தைகள் வந்து விழுது அப்படின்றப்ப, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடும், புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வேணும், இல்லாமல் வேலைக்காகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ டப்பிங், இப்போ முருகதாஸ் இல்லை சங்கர் சார் ஹிந்தி கிட்ட டப் பண்ண போகிறாங்கன்னா, உங்களுக்கு ஹிந்தி தெரியுதுன்னா அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அங்கே போய் ஆர்டிஸ்ட் பழக்கமாவாங்க. இதில் இந்த தமிழ் இந்திய எதிர்ப்பு அந்த இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு இவங்க. அதை பற்றி நம்ம இந்த திராவிட இயக்கங்களை பற்றி நம்ம பேச தேவையில்ல. யார் யார் வந்து திராவிடம்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே தமிழுக்கு எதிரி தான். அவங்களுடைய பூர்வீகம் மேக்ஸிமம் பார்த்தா அதிகப்படியாக திராவிடம் பேசுகிறவங்களுடைய 75% மக்களுடைய பூர்வீகம் எதுன்னு பார்த்தா, தாய்மொழி எதுன்னு பார்த்தா தெலுங்காக தான் இருக்கும். இவன் இங்கே வாழ்கிறாங்க 200 வருஷம் 300 வருஷம் தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறாங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லாம் இருக்கும் அப்படின்றது வேறு. மற்றபடி அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இது இதை வந்து தூண்டி விட்டு அவங்க குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் ஹிந்தி படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வடமொழி பேரோட கலந்து பேர் வைப்பாங்க, நீங்கள் தமிழில் வைங்க, தமிழ் தமிழ் தமிழ்ன்ட்டு உங்கள்கிட்ட புகுத்துவாங்க. அதனால் இதெல்லாம்
இதெல்லாம் நீங்கள் வர வர புரிஞ்சுங்க, குழப்பிக்காதீங்க. உங்களால் எத்தனை லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்க நல்லது. இந்த ப்ராட்டாகனிஸ்ட் அப்படின்றது கதையை வந்து முக்கியமாக நகர்த்தி கொண்டு போகிறவங்க தான் ஒரு அதாவது கதாநாயகன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். முன்னாடி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ அந்த ப்ராட்டாகன் அதாவது ஐயா அப்படின்றது, அப்புறம் அப்பா, அப்புறம் டாடி, இப்போ டாடா, டாடியை வந்து டாடான்ட்டு குட்டி பசங்க அப்படி கூப்பிட்டு வர மாதிரி ஒரு அதே மாதிரி அம்மா மம்மி இந்த மாதிரி எல்லாம் வர மாதிரி தான். இப்போ காஃபி வீட்டில் போடுறது காஃபி, இங்கே போனால் காஃபி டேவுக்கு போனால் கோல்டு காஃபின்றாங்க. அந்த காஃபி இந்த ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டி வச்சுருக்காங்க, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படின்ட்டு. பேஸ்னா காஃபி தூள் சர்க்கரை சேர்றது தான், அதுக்குள்ளே என்னென்னமோ சேர்ந்து கலந்து இது பண்ணுறது தான். முன்னாடி அதாவது இப்போ லாக் லைன் அப்படின்றாங்க, லாக் லைன்னா என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நீ பண்ண போகிற கதையுடைய சுருக்கத்தை சொல்கிறது லாக். சரி, அதை ஸ்னாப்சிசம் சொல்கிறது என்ன, இதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேணும். நீங்கள் போயிட்டு அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் போகிறப்ப கதை சொன்ன இடத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு இது இருக்கும். நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறப்ப அவுட்லைன் அப்படிம்பாங்க. அவுட்லைன் அப்படின்றது என்ன, ஒரு நிமிஷத்தில், 2 நிமிஷத்தில், 3 நிமிஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு இதுதான் கதைங்க. அதாவது இந்த மாதிரிங்க, ஒருத்தர் இருக்கான், அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு, அவன் மாறிட்டான், அவனுடைய சூழலே மாறிடுச்சு, உடனே அவங்களை வந்து இப்படியெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான இது கொடுத்தான் அப்படின்றது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் கொடுத்தது ஒரு அவுட்லைனு. ஒன்லைன் அப்படின்றது நீங்கள் எழுதுன உங்களுடைய படத்துக்கு போட்ட காட்சிகளை சுருக்கமாக எழுதிக்கிறது, அதான் பேரை செல்லமாக கூப்பிட்றது. அசோக் குமார்ன்ற பேரை அசோக்குன்னு கூப்பிட்றது, கோபாலகிருஷ்ணன்ற பேர் கோபாலன் கூப்பிட்றது, மங்கையரசின்ற பேர் மங்கைன்னு கூப்பிட்றது, இந்த மாதிரியான இதுதான். கயல்வெளி என்பதை கயல், இப்படி பேரை சுருக்கி கூப்பிட்ற மாதிரி உங்களுடைய சீனை சுருக்கி கூப்பிட்றது தான் ஒன்லைன் அப்படின்றது. இதுதான் ரொம்ப இதில் இருந்துச்சு. அதை வச்சு தான் எங்கள் புலம்பு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து ப்ராட்டாகனிஸ்ட் அப்படின்றாங்க அப்படின்னா ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போகிற ஒரு கதை எழுதுறீங்க நீங்கள். அந்த கதையில் யார் உங்கள் கதைக்கு முக்கியமாக இருக்காங்களோ அவங்க தான் கதாநாயகன். ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாரு, பெரிய நடிகை நடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கதாநாயகன்னு சொல்ல முடியாது. அதனால தான் காக்கா முட்டை படத்தில் அந்த 2 பசங்க அவங்க அந்த பீஸாவோ பர்கரோ சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்படுறாங்க, ஆசைப்படணும், அதுக்காக வந்து கறி எடுத்து வைக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அதை சாப்பிட்டே ஆகும்டா அப்படின்ற ஒரு இது கிரியேட் ஆகுது. கடைசியாக பார்த்தா என்னடா இப்படி இருக்குது, நம்ம பார்ட்டி சூட் கொடுத்து நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுடைய இலக்கு என்ன, 2 பேர் 2 பசங்க அவங்களுடைய இது என்ன, பீஸா சாப்பிட்ணும், இல்லை பர்கர் சாப்பிட்ணும், ஒரு புது கடை ஓப்பன் ஆகுது, அங்கே உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதற்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவனுங்க தான் அந்த படத்துக்கான கதாநாயகர்கள், புராட்டகனிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ எல்லா கதையிலையும் இது இருக்கும். ஒரு பேய் வந்து பழிவாங்குது அப்படின்னா அந்த பேய் வந்து கதாநாயகனாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு நீங்கள் கதை எழுதுகிறப்பயே பிரச்சனைக்கு ஆட்படுறவனை எழுதுவீங்க, அந்த பிரச்சனையை அவனுக்கு உண்டாக்குறவனை எழுதுவீங்க. இப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்கும். எல்லா கதையிலையுமே இருக்கும், அது குடும்ப கதையாக இருக்கட்டும், பழிவாங்குற கதையாக இருக்கட்டும், பேய் கதையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே ஹியூமராக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நடக்கும், அதை காமெடியாக சொல்கிறோமா, ஆக்ஷனாக சொல்கிறோமா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து புது வார்த்தையை லாக்லைன்னா என்ன, ப்ராட்டாகனிஸ்ட்னா என்ன, இன்னொரு தம்பி கேட்டிருந்தார் ஸ்டோரி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட், எனக்கு ஸ்டோரி லேயர்னா என்னன்னு கூட தெரியல. முதல்ல லேயர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு அடுக்குகள் அப்படின்றது தான். நம்ம இப்போ ஃபோட்டோஷாப்பில் இல்லை இதிலெல்லாம் பண்ணுறப்ப ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொன்று வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றப்ப, அதே மாதிரி வந்து இரு ட்ராக் நமக்கு சாங் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இல்லை மற்ற டப்பிங் எடுக்கிறப்ப எஃபெக்ட்ஸ் போடுறப்ப ட்ராக் 10 ட்ராக், 15 ட்ராக், 24 ட்ராக், 30 ட்ராக் இப்படி நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4-5 ட்ராக்ல கொண்டு வந்து எனக்கு எல்லா ட்ராக்கும் கொண்டு போன சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி வரிசைப்படுத்தி ஒரு இது பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஸ்டோரி லேயர் அப்படின்றது நீங்களாக யோசிக்க வேண்டியது தான். ஸ்டோரி லேயர் அப்படின்னா நீங்கள் சேர்க்கறது கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், காமெடியன், அப்பா, அம்மா, ஃப்ரெண்டு, டீச்சரு, இந்த முக்கியமான ஒரு 8 கேரக்டர், இதெல்லாம் லேயர்னு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இதாக ஒரு இமேஜாவோ ஒரு வீடியோவாகவோ உருவாக்குறப்ப அதுதான் வந்து ஒரு முழு வீடியோ முழு இமேஜ் பார்க்குற மாதிரி இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கதைக்குள்ளே கொண்டு வர்றது ஃபுல் ஸ்டோரி அப்படின்றது. இது ஸ்டோரி லேயரு, இது ஸ்டோரி அப்படின்ட்டு வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து என்ன தீர்மானமான இது விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வேறு ஸ்டோரி லேயரில் இதுக்கு என்ன, கதையுடைய அடுக்குகள் அப்படின்றப்ப கதையுடைய அடுக்குகள்னால் நம்ம என்ன சட்டி பானையாக அடுக்கி வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு, நம்மளாக நம்ம அறிவோடு யோசிக்கிறது தான். என்னடா ஸ்டோரி லேயர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி ஒரு கதை எழுதுறீங்க, அதுக்கு ஒவ்வொரு லேயராக வச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்றப்ப லேயர்னா என்ன,
ஒன்றும் இல்லை, கதாநாயகன் கதாநாயகி யார் இன்ட்ரோ பண்ணுறீங்க, அவனுக்கு என்ன இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட் வைப்பீங்க, அதுக்கு என்ன பிரச்சனை வருது, அப்படி ஒவ்வொன்றா அடுக்கி வருவீங்க ஒரு 8-10. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து அவன் எப்படி காப்பாற்றப்படுறான், இல்லை அடுத்து என்ன பிரச்சனை வருது, தொடர்ந்து 2-3 பிரச்சனை வருது, அதெல்லாம் அடுக்கி கொண்டு வரப்ப ஒவ்வொரு லேயராக இருக்கும். அது ஒவ்வொரு லேயரை எந்த லேயரை ஆஃப் பண்ணால் எது தெரியும் அப்படின்றது நீங்கள் அந்த ஃபோட்டோஷாப்பு 3D அனிமேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி லேயர் கண் திறந்துருக்கும், ஐ திறந்துருக்கும், அது மட்டும் வந்து நமக்கு தெரியும். அப்போ ஃபைனல் வேலை முடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு லேயராக எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா லேயரும் இருந்தால் எல்லாம் வந்து உட்காந்து அந்த இமேஜ் கிளம்ஸியாக இருக்கும். அப்போ இவங்க டிசைனர் பண்ணவங்களோ இல்லை இந்த டெக்னீசியன்ஸோ என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த லேயர் ஐ திறந்துருக்கோ அது மட்டும் நமக்கு இருக்கும், ஆ இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க ஒரு 25 லேயரில் ஒரு 8 லேயரை மட்டும் ஃபைனல் பண்ணிவிட்டு மீதி வந்து மீதி இருக்கிற லேயர்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஃபைனலாக ஒரு அவுட்டு கேட்குறவங்களுக்கு இமேஜோ வீடியோவோ ஆடியோவோ எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் நடக்கிற விஷயங்கள். அதனால் அந்த ஸ்டோரி லேயர் அப்படின்னு உடனே பயந்துக்குவாங்க. அதாவது சினிமாவை பற்றி படிச்சுட்டு பேசுகிறவங்கக்கிட்ட கேட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை உண்மையிலேயே. ஏன்னாக்கா அவங்க இப்போ சினிமாவை படிச்சுட்டு வேலை பார்க்காம பேசுகிறவங்கெல்லாம் ஹாலிவுட் படத்தை பற்றி கூகுளில் படிச்சுட்டு இல்லை புத்தகங்களில் படிச்சுட்டு அவங்க சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. அதனால் படித்ததை ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு பேசுகிறவங்களுடைய இதுக்கும் வேலை பார்த்துட்டு பேசுகிறவங்களுடைய இதுக்கும் வந்து வேறு ஒரு அனுபவம் இருக்குது, வேறு ஒரு அறிவு இருக்குது. இதை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வந்து ஒரு மெக்கானிசம் பற்றி காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரு மெக்கானிக்கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு டிஎஃப்டி விஸ்காம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு டேரக்டர்கிட்ட டைரக்ஷன் பற்றி படிக்கிறதுக்கும் டேரக்டர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா அங்கே படிச்சிங்க அப்படின்னா டைரக்ஷன் தான் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம், எப்படி அப்படின்ட்டு. இங்கே டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு டெக்னீசியன்ஸ் எல்லாம் பழக்கமாகவங்க, ஸ்பாட்டில் என்ன பிரச்சனைகள் வருதுன்றது தெரியும், ப்ரொடியூசர் எப்படி எப்போ ஆஃபீஸுக்கு வராங்க, என்ன மீட்டிங் நடக்குது, எப்பப்போ எந்தெந்த இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குறப்ப கற்றுக்க முடியும். நீங்கள் படிச்சுட்டு வர அந்த 3 வருஷத்துக்கு இங்கே 3 வருஷம் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிற அனுபவங்கள் 100% கிடைக்குதுன்னா இங்கே 1000% கிடைக்கும். இதுதான் வேலை பார்க்குறதுக்கான அனுபவம்னு வைங்களேன். அதனால் நீங்கள் வந்து படிக்கிறப்ப நீங்கள் புதுசாக சினிமாவை பற்றி படிச்சுட்டு புத்தகங்களில் படிச்சுட்டு அந்த அறிவோடு பேசுகிறவங்களுடைய பேச்சு ஸ்லாங்கு வேறு மாதிரி இருக்கும். ப்ராடக்னிஸ்ட்டும்பாங்க, லாக்லைன்னும்பாங்க, அவங்களுடைய சொல்லாடலே வந்து அப்படி தான் இருக்கு. எனக்கு அவங்களுக்கு அதுதான் உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் அவங்க அதுதான் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறதுல உங்களுக்கு எது எது தேவையோ எடுத்துங்க. அது உங்களுக்கு தெரியலன்றதுனால ஒன்றும் பயந்துக்காதீங்க. அஜிக்கோ நமக்கு என்னன்னு தெரியலையே தெரியலையேன்ட்டு பயந்துக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் தேடுதலில் இருந்தீங்க, அதான் ஏற்கனவே சொன்னபில்ல, எதை நோக்கி பயணப்படுறீங்களோ அதான் நீங்கள் மாறுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு நாளைக்கு சினிமாவுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது தான். அப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றப்ப இந்த ப்ராடக்னிஸ்ட்டு ஸ்டோரி லேயர்னா இந்த நிறையா கேள்வி தம்பிகள் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாவை பற்றி படிச்சுட்டு பேசுகிறவங்க வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து அந்த டவுட்டு கேட்குறாங்க. நான் அதை ஸ்டோரி லேயரை பற்றி நான் படித்ததும் கிடையாது, எந்த ஆர்டிக்கலும் கிடையாது. என்னுடைய அறிவுக்கு நான் யோசிச்சு வரேன், லேயர்னா இது, அப்போ ஸ்டோரி லேயர் அப்படின்னா இதுதான் இருக்கும். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் புகுத்திட முடியாது. நீங்கள் எழுதுன கதைக்கு அவங்க புதுசாக ஒரு ஸ்டோரி லேயரெல்லாம் போட்டுற முடியாது. முதல்ல பயந்துக்காமல் ஒரு விஷயத்தை அணுகுங்க. ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுவீங்க. நீங்கள் சும்மா இங்கே நடக்கிற அரசியல் அந்த சிங்க உள்ளே வர வர ஒவ்வொரு வயசும் கூட கூட உங்களுக்கு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த மொழிப்பற்று அது இதெல்லாம் எல்லாத்துக்குமே மொழிப்பற்றுருக்கு. நானும் வந்து எல்லாருமே பச்சை தமிழர்கள் தான், யார் யார் தமிழ் பேசுகிறமோ எல்லாமே தமிழர் தான் நம்ம. சரி, அதற்காக வந்து அந்த மொழியை கற்றுக்காத, இதை கற்றுக்காத, இந்த விஷயங்களெல்லாம் இல்லை, நிறையா கற்றுங்க. முடித்தா ஃபோட்டோஷாப் கற்றுக்க முடியுமா கற்றுங்க, எடிட்டிங் நாலேஜ் அது டெவலப் பண்ணிக்க முடியுமா பண்ணிங்க, சினிமோட்டோகிராஃபி டெவலப் பண்ணிக்க முடியுமா பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களால் என்னென்ன கற்றுக்க முடியுமோ, ஒரு ஆர்ட் டிராயிங் பண்ணுறீங்களா பண்ணிங்க, இதெல்லாம் ஸ்கில்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பார்த்தாருனா பயோ பார்த்தாருனா என்னடா இவன் இந்த வயசில் எவ்வளோ படிச்சிருக்காங்க நானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன தெரியுது ஒரு வாரம் பார்த்தாருனா உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவார். சரி ஓகே கரெக்டாக இருப்பான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்குவார். உங்களுக்கும் அவரால் பெனிஃபிட் இருக்கும். ஒரு படம் வேலை பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க, இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க 2-3 படம்லாம் தரலாம். ஒரு படம் நீட்டாக கரெக்டாக ஒரு பதிவு பண்ணுற ஒரு நல்ல இயக்குநர்கள்ட்ட, விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஒரு நல்ல இயக்குநர்கள்ட்ட வேலையை பார்த்து இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றப்ப நீங்கள் விளையாட்டுத்தனம் பண்ணுறாரு இல்லை மொக்கையாக இருக்காரு நல்ல டைரக்டர்னு விடுங்க. நீங்கள் அவங்ககிட்டருந்து என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய நாலேஜ் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், எதற்கும் பயப்படாதீங்க, தைரியமாக ஒரு இதை பண்ணுங்கள். அப்போ தான் கதை சொல்ல போகிறப்ப அதை வந்து வெளிப்படுத்த முடியும். ஓகே.
மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, தொடர்ந்து இணைந்து பயன்பெறும் நண்பர்கள் தமிழர்கள், நன்றி, வணக்கம்.